ஹாய், ஹலோ, வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? டிஸ்கிரிப்ஷனில் நேஷ்னல் லெவல் அவார்டு வாங்கின ஷார்ட் ஃபிலிம் இருக்குது, அலட்சியம். எல்லாருமே போய் பாருங்கள், உங்களுடைய ரிவ்யூ கொடுங்க, நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லாயிருக்கோ நல்லா இல்லையோ உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலான்ற மாதிரி இருக்குல்ல, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு படத்தை பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி க்வெஸ்சன் வந்து சிலைக்க மாடல் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் அவுட் ஆச்சு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது போல் அவுட் ஆன க்வெஸ்சனில் பிபின்னு எல்லாமே இருக்குங்க. ரீசெண்டாக எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்களேன் க்வெஸ்சன்ஸ். எனக்கு வந்து ஒரு மூணு பக்கம் கிடச்சிச்சு. நான் ரெண்டாவது பக்கம் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். அட் த சேம் டைம் கெமிஸ்ட்ரி அப்கமிங் வந்து ஏதாவது லீக் அவுட் ஆகிற மாதிரி இருந்தால் கூட நான் அதான் சொல்கிறேன். சேஃப்டி கூட பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி க்வெஸ்சன் தான் கண்டிப்பாக எக்ஸாமில் வரும். ஓகே, இது அப்படியே வரலனாலும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இருக்கிற க்வெஸ்சன் தான் அப்படி தான் வரப்போகுது. ஸோ இந்த க்வெஸ்சன் கூட பாருங்கள். ஸோ மொத்தம் ஒரு மூணு பேஜ் நான் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, மேபி படிச்சுக்கோங்க, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியில் இதை தாண்டி க்வெஸ்சன்ஸ்லாம் வராது. இதுலேருந்தே கொஞ்சம் கூட வர வாய்ப்பு இருக்குது. லீக் ஆகுதோ இல்லையோ, லீக் ஆகுதுன்ற அந்த ஒரு ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண வேணாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அட் த சேம் டைம் டிஸ்கிரிப்ஷனில் நேஷனல் லெவல் அவார்டு வாங்கின படம் இருக்குது, என்னோடய டேரக்ஷன் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப வெயிட் பண்ணேன்.